ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஜெய்ஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ரிட்டி டீம் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிற ஒரு சிம்பிள் மேக்கப் தான் வந்து நான் எப்படிலாம் வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் டைமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோயிலுக்கு நீங்கள் வந்து போகிறதா இருக்கட்டும், ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோனர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது வந்து பயோட்டிக்கோடைய குக்கும்பர் டோனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டோனரை யூஸ் பண்ணி லைட்டாக வந்து ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மெபிலின் நியூயார்க்கோடைய பேபி லிப் ஸ்லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். லிப் பாம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லோட்டஸோடையும் இந்த மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன் ஃபேஸில். ஸோ எந்த அளவுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா புஷ் பண்ணி மசாஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும். ஸோ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். சீரம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சீரம் வந்து யூஸ் பண்ணல, டைரெக்டாக வந்து மேக்கப் ப்ரைமருக்கு போகிறேன். ப்ரைமர் வந்து சுவிஸ் பியூட்டியோடைய ப்ரைமர். இது வந்து ஆக்சுவலி எனக்கு ட்ரையல் பேக்கேஜிங்கில் வந்து வந்திருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்காக யூஸ் பண்ணேன். ஸோ ப்ரைமர் வந்து ஃபேஸில் இருக்கிற ஓப்பன் போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணு. ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபுல்லாக நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோடனே நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் வந்து நான் கலர் பாரோடைய ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஷாப்பில் வந்து ட்ரையல் பார்த்துட்டு தான் ஆன்லைனில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து வாங்கியிருந்தேன். ஷாப்பில் வந்து அந்த டைமில் இல்லைங்கிறதுனால. ஸோ நீங்களுமே டேரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஷாப்பில் போய்ட்டு உங்களுடைய ஷேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷாப் பண்ணலாம். ஸோ இதுவுமே எனக்கு வந்து இது என்னோடய ஷேட் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஷாப்பில் போட்டப்போ எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஸ்கின்ல போடும்போது என்னுடைய நார்மல் ஸ்கின் டோனோட ஏதோ இது ஒரு மாதிரி எல்லோயிஷாக ஃபீல் பண்ணேன். பட் ஓகே தான், அந்த ஸ்டார்டிங் டைமில் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் போக போக அது வந்து ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகி என்னுடைய டோன் உள்ளே வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷனை வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். மெயினாக வந்து நம்மளுடைய நெக் ஏரியாவிலையும் இயர்லேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். இல்லைனா வந்து அங்கேயும் ஸ்கின் வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும், கலர் சேஞ்சஸ் தெரியும். ஸோ நல்லா வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸஸ் கனடாவோடைய காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே ஆக்சுவலி என்னுடைய ஷேட் தான். ஸோ அக்கா சஜஸ்ட் பண்ணி இதை நான் வாங்கினேன். எனக்கு வந்து நல்லா ஆப்டாக இருக்குது. நான் வந்து இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து ரொம்ப ரேர், நான் யூஸே பண்ண மாட்டேன். ஒன்லி ஸ்கின் கேர் எடுத்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போயிடுவேன். பட் எப்பயாவது ரேராக தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் வந்து பவுடர் வந்து போட்டால் தான் வந்து அந்த ஃபவுண்டேஷனை லாக் பண்ணும். ஸோ அதனால் வந்து காம்பாக்ட் பவுடரை வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட லூஸ் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு காம்பாக்ட் தான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து மிஸ்க்ளேயரோட ஐப்ரோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பிரைட் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நானும் ரெகுலராக இதை எடுத்துகிட்ருக்கேன். நல்லாயிருக்குது ஆக்சுவலி ஐப்ரோஸ் பண்ணும்போது. ஆக்சுவலி எனக்கு நார்மலாகவே வந்து ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ லைட்டாக தான் வந்து நான் இது பண்ணுவேன். ரொம்ப ஷேப்பாலாம் வந்து இருக்க மாட்டேன், நேச்சுரலாக வந்து ஃபீல் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் வச்சுக்கிறேன். இது வந்து மெபிலின் நியூயார்க்கோடைய ஐலைனர் தான். ஐலைனர், காஜல், மஸ்காரா எல்லாமே வந்து மெபிலின் நியூயார்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ மெபிலின் நியூயார்க்கோடைய ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஐலைனர் வச்சா கொஞ்சம் கண்ணு பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்கும். நான் வந்து முன்னாடிலாம் வந்து வைக்கிறது இல்லை, இப்போது ஜஸ்ட் இப்போ தான் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து வெளில போகிற டைம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் மட்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே ப்ராண்டோடைய காஜல் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மச் ப்ரூஃப்னே நான் சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நிறைய ஐலைனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் மெபிலின் நியூயார்க் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு அதிகமாக வந்து ஸ்மஜ்ஜஸ் வந்து எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி பேச்சு பேச்சியாக கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்ப வெயிலில் எங்கேயாவது போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி பேச்சு பேச்சாக நிற்குமே தவிர அது ஸ்மஜ் ஆகாது, நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நான் லைட்டாக வந்து ஏதாவது கொஞ்சம் வெட் கிளாத்தில் வந்து அதை கீழே வந்து இது கீழே தொடச்சாலே வந்து அது க்ளீன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்பிளோடைய இந்த மஸ்காரா தான். இது ஆக்சுவலி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நேச்சுரலாகவே ஒரு ஐலேஷஸ் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் காஸ்ட்டு தான், ஐ திங்க் வந்து 500 சம்திங்கில் இருந்துச்சு. நான் வந்து 50% ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன்.
நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஸ்காரா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, பர்பிளோடையது. ஸோ நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஐலாஷஸே வைக்க தேவையில்ல, நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐலாஷஸ் வந்து எப்பயுமே வந்து மஸ்காரா வைக்கும்போது மேலே மட்டும் இல்லாமல் கீழேயுமே குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதையுமே வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து வச்சு முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் வந்து முன்னாடியெலாம் வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு இருந்தால் இப்போ கொஞ்சம் லைட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிப் லைனர் வச்சு லிப்ஸ்டிக் வைக்கும்போது இன்னுமே ரொம்ப யூனிக்காக நல்லாயிருக்கும். லிப் லைனர் வந்து ரொம்ப காஸ்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸ்க்குள்ளேயே நம்ம அவைலபிளில் இருக்குது நிறைய. நெக்ஸ்ட் வந்து லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன், லைட்டாக பிங்க் ஷேடில். பட் என்ன ப்ராண்டுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணால் நேச்சுரலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டர் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ப்ளஷ் கூட நான் யூஸ் பண்ணல, ஹைலைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இது வந்து என்ன ப்ராண்டுன்னு தெரில, நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கிளாஸி லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஹைலைட் பாயிண்ட்டில் மட்டும் நல்லா ஹைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து குட்டியாக வந்து ஒரு பொட்டு வந்து வச்சுட்டேன், இப்போலாம் வந்து குட்டி குட்டியாக தான் வச்சிக்கிட்டுருக்கேன். ஸோ அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எஸ் ஃபைனலாக வந்து என் நானே ரெடி பண்ண பேங்கிள்ஸை வந்து போட்டுட்டு ஃப்ளவர் வந்து வச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் யூனிக்காக டிஃப்ரெண்டாக ஃப்ளவர் வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து வீடியோ பர்பஸ்க்காக ஃப்ளவரை வச்சேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ எஸ் ஃபைனலாக வந்து ட்ரெடிஷ்னல் லுக் மாதிரி சிம்பிளாக வந்து கிளம்பியாச்சு. ஸோ நீங்களுமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.